கருணையின் விழிகளால் கடையோனாகிய என்னையும் காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் இலக்கணப் பாக்களாலான புதிய இராமாயண காவியத்தை புனைய வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன். செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய இராமாயண காவிய தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் 398வது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம். அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் 399வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம். செல்வராமாயணம் அயோத்தி பருவம் தயரதன் காலம். அமைச்சன் சுமந்திரன் தயரத மன்னனுக்கு காலை வணக்கம் சொல்லி வணங்கியவாறு மன்னனின் கட்டளையை ஏற்பதற்காக பணிவுடன் காத்திருத்தல். பாடல் எண் 399. அமைச்சன் அவன் சுமந்திரனும் அரசனை காண் பணியினுக்கே அமைந்த அறை தனில் நின்று அருங்காலை வணக்கம் என்று கமல் தமிழால் தலை வணங்கி கட்டளைக்கு பணிய நின்றான். சுமையில்லா மனம் திறந்தான் சுவை தமிழ் போல் கனிந்து நன்றி. இதுவே அந்த 399வது பாடல். இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம். அமைச்சன் அவன் சுமந்திரனும் அரசனை காண் பணியினுக்கே என்ற முதல் வரிக்கான விளக்கம். ராமனுக்கு பட்டம் சூட்டு விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து வைத்திருந்த தயரத மன்னனின் தலைமை அமைச்சனாகிய சுமந்திரன் அந்த அதிகாலை பொழுதிலே மன்னனை கண்டு தனது வணக்கத்தை தெரிவிக்கவும் பட்டம் சூட்டு விழா நிகழ்வுகளை தொடங்குவதற்கான உத்தரவினை மன்னனிடம் வாங்குவதற்காகவும் மன்னன் தயரதனின் அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான். அமைந்த அறை தனில் நின்று அருங்காலை வணக்கமின்றி அவ்வாறு அரண்மனையை அடைந்தவன் மன்னன் துயில் கொள்ளும் அறையின் அருகே மன்னனை காண்பதற்காக வருகின்ற யாவரும் மன்னனை காண காத்திருப்பதற்காக அமைக்கப்பட்டிருந்த அறையில் நின்றவாறு உள்ளறையில் இருந்த மன்னனுக்கு வணக்கம் தெரிவிக்கும் வகையில் அருங்காலை வணக்கம் மன்னவரே என்று தனது வணக்கத்தை பணிவாக சொன்னான். கமல் தமிழால் தலை வணங்கி கட்டளைக்கு பணிய நின்றான். நாவில் இருந்து ஒலி எழும்புகையிலே அந்த ஒலியை எழுப்பும் நாவினையும் அதை கேட்கும் பிறரையும் இன்புற வைக்கும் நறுமணம் வீசும் தன்மை வாய்ந்த அற்புத மொழியாகிய நறுமண தமிழால் காலை வணக்கம் சொல்லி தயரத மன்னருக்கு தலை வணங்கிய அவன் மன்னன் சொல்லும் அடுத்த உத்தரவு என்னவென்று அறிந்து அதை நிறைவேற்றுவதற்கு காத்திருப்பவனாய் அடுத்த அறையில் பணிவுடன் நின்றான். சுமையில்லா மனம் திறந்தான் சுவை தமிழ் போல் கனிந்து நன்றி. அவ்வாறு பணிவுடன் காத்திருந்தவன் அங்கிருந்தே மன்னனிடம் பேசும் நோக்கில் துன்பங்களின் காரணமாய் அழுத்தம் எதுவுமில்லாத மென்மையான சுமையில்லாத தனது மனத்தினை திறந்தவாறே தன்னுடைய உள்ளத்தினுள்ளே நிறைந்திருந்த சுவை மிகுந்த தமிழ் போல் நன்கு கனிந்த தன்மையே கொண்டவனாய் தனது மனம் திறந்து மன்னனிடம் பேசினான். இதுவே அந்த 399வது பாடலுக்கான விளக்கம். செல்வராமாயணத்தின் 400வது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம். செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வணக்கம்.